அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுவது பற்றிய விளக்கத்தை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுவது இந்த உம்மத்தின் மீது அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வணக்கமாகும். சூரத்துல் அஹ்சாப் 56வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிக்கதஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத்து கூறுகின்றனர். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அவர் மீது சலாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். இந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹு தஆலாவும் சலவாத் கூறுகின்றான் என்று வந்திருக்கிறது. மலாயிக்காமார்களும் சலவாத்து கூறுகின்றார்கள். அவ்வாறே மோமின்களுக்கும் சலவாத்தும் சலாமும் கூறுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். இங்கே அல்லாஹு தஆலா சலவாத் கூறுவதென்றால், அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பற்றி அல்லது அந்த நபியை பற்றி மலாயிக்கா மார்களிடத்திலே புகழ்ந்து பேசுவதாகும் அல்லது அல்லாஹு தஆலா அருள் புரிவதாகும். மலாயிக்கா மார்கள் சலவாத் கூறுவதென்றால் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்வதாகும். மனிதர்கள் சலவாத் கூறுவதென்றால் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவதாகும். இந்த வகையிலே அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். வானத்திலும் அதே போன்று இந்த பூமியிலும் எவ்வாறான அந்தஸ்தை அந்த நபிக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகின்றான். அந்த வகையிலே அல்லாஹு தஆலா அவனுக்கு நெருக்கமான வானவர்களிடத்திலே அந்த நபியை புகழ்கின்றான். வானவர்களும் அந்த நபி மீது சலவாத்து கூறுகின்றனர். எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அவர் மீது சலாத்தும் சலாமும் கூறுமாறு அல்லாஹு தஆலா கட்டளை இடுகிறான். இதன் மூலமாக வானலோகத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய புகழும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களுடைய புகழும் ஒன்று சேர்ந்து விடுகிறது. அதே போன்று வஸல்லிமு தஸ்லீமா, அவருக்கு சலாமையும் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறும் பொழுது சலாமையும் சேர்த்து கூற வேண்டும். அந்த இரண்டில் ஒன்றை மாத்திரம் நாங்கள் கூறாமல் சலாத் சலாம் இரண்டையும் சேர்த்தையே கூற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலாவுக்கு வலியுறுத்துகின்றான். இந்த வகையில் நாங்கள் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறுமாறு பல இடங்களிலே எமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. சில வணக்க வழிபாடுகளிலே அவசியம் நாங்கள் நபி அவர்கள் மீது சலவாத்து கூறியே ஆக வேண்டும். சலவாத்து கூறாமல் அந்த வணக்கங்கள் நிறைவேறாது. இந்த வகையிலே இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய ஜலாஉல் அஃப்ஹாம் என்ற புத்தகத்திலே 41 இடங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது நபிகளார் மீது சலவாத்து கூற வேண்டிய இடங்கள் 41 இடங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த இடங்களிலே முதலாவது இடமாக தொழுகையை குறிப்பிடுகின்றார்கள். அதாவது அத்தஹியாத்தின் கடைசியிலே கூறக்கூடிய சலாத்தை அவர்கள் முதல் முதலாக குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் அத்தஹியாத்தின் கடைசியிலே சலவாத்து கூற வேண்டும் என்பதில் அனைத்து அறிஞர்களும் ஏகோபித்த கருத்தை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது வாஜிபா இல்லையா என்ற விடயத்திலே கருத்து வேறுபாடு படுகின்றார்கள். இதனை குறிப்பிட்டதன் பின்னால் அவர்கள் நபிகளார் மீது சலவாத்து கூற வேண்டிய ஏனைய இடங்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த இடங்களில் உள்ளதுதான் குனூத்தின் கடைசியிலே சலவாத்து கூறுவது, அதே போன்று ஜும்மாவுடைய ஹொத்துபா போன்ற ஹொத்துபாக்களிலே சலவாத்து கூறுவது, பெருநாள் தொழுகைகளிலே மலை தெடித்தெழுகும் தொழுகைகளிலே
முஅத்தின் அதான் கூறியதன் பின்னால் அதே போன்று பிரார்த்தனை செய்யும் பொழுது, பள்ளியிற்கு நுழையும் பொழுது, பள்ளியிலிருந்து வெளியே வரும் பொழுது, நபிகளாரை அல்லாஹு தாலாவை திக்ர் செய்யும் பொழுது, இப்படி பல இடங்களை அவர்கள் குறிப்பிட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறுவதனால் கிடைக்கக்கூடிய பயன்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் சுமார் 40 பயன்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த பயன்களில் சிலதை உள்ளதுதான், இந்த சலவாத் கூறுவதன் மூலம் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை நாம் ஏற்று நடக்கின்றோம். அல்லாஹு தாலா அந்த நபி மீது சலவாத்து சொல்லுமாறு கூறியிருக்கின்றான். எனவே அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை நாம் ஏற்று நடக்கின்றோம். அடுத்ததாக, யார் நபி மீது ஒரு முறை சலவாத்து கூறுகின்றாரோ அல்லாஹு தாலா அந்த மனிதன் மீது 10 முறை அருள் புரிகிறான். அடுத்ததாக, யார் பிரார்த்தனை செய்யும் பொழுது நபி மீது சலவாத்து கூறி பிரார்த்தனை செய்கின்றாரோ அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக, அதிகமாக சலவாத் கூறுவதன் மூலமாக நபிகளாருடைய ஷபாஅத் கிடைப்பதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது. அடுத்தது, நபிகளார் மீது சலவாத் கூறும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அதேபோன்று, யார் நபி மீது சலவாத்து கூறுகின்றாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் கூறுகின்றார்கள் என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறுவதின் சிறப்புகளை பற்றி பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. எனவே அந்த நபி மீது அதிகம் அதிகமாக நாங்கள் சலவாத்து கூற வேண்டும். இதே நேரத்திலே நபிகளார் மீது எவ்வாறு சலவாத்து கூறுவது என்பதை எமக்கு அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த நபி அவர்கள் கற்றுத்தந்த சலவாத்தையே நாங்கள் கூற வேண்டும். அதனை விட்டுவிட்டு மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட புதிய புதிய சலவாத்துகளை நாங்கள் கூறக்கூடாது. அவைகளிலிருந்து முற்றுமுழுதாக விலகிக்கொள்ள வேண்டும். நபிகளார் காட்டி தந்த சலவாத்தையே நாம் கூற வேண்டும். எனவே நாங்கள் தொழுகையிலே ஓதக்கூடிய, அத்தஹியாத்திலே ஓதக்கூடிய சலவாத்து மிகவும் சிறந்த சலவாத். எனவே முடியுமான வரையிலே அந்த சலவாத்தை நாங்கள் ஓதுவது, அல்லது ஆக குறைந்தது அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா முஹம்மத் என்று சுருக்கமாக கூறுவது. எனவே எமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களிலே அதிகம் அதிகமாக அந்த நபி மீது சலவாத்தை கூறி அல்லாஹு தாலாவுடைய அருள்களை பெற்றுக்கொள்வோமாக. அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.